அஸ்ஸலாமு அலைக்கும். நமது முகநூல் நண்பர்களுக்கு, இப்போ ஸ்ரீலங்காவில் இப்போ எலெக்ஷன் டைம் தானே. இனி நியூஸ் சொல்ல ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்கக்குள்ள பல பல விஷயங்கள் வரும். இப்போ நாமளும் வேறு மீட்டிங்கெல்லாம் பார்ப்போம். அதனால் நான் பேசுகிறது வந்துக்கிட்டு யாரையும் மனசையும் நோ பண்ணுறதுக்கு இல்லை. ப்ளீஸ் பண்ணி ஒருத்தரும் கோவிச்சு கொள்ளப்படாது. நான் பொதுவாக என்னுடைய மனசுக்கு போகிறத நான் பேசுகிறேன். எந்த சொந்த முகநூல் பொறுத்தவரை நான் பேசுகிறேன். இப்போ என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு மீட்டிங்களையும் பார்த்தோன்னே அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் வந்துக்கிட்டு சாதாரணமாக ஒரு 30-40 எம்பி வாரமாக தான் பேசுகிறாங்க எல்லோரும். எனக்கு 4, எனக்கு 3, எனக்கு 7. இப்போ படிப்படியாக எல்லாம் பேசிட்டு இப்போ எல்லோரும் முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி, ஜூன் 28ஆம் தேதி தேசிய காங்கிரஸ் வந்து பாலமனில் பேசுகிறாங்க. எப்படின்னு சொன்னால், இறக்காமத்தில் 4 அண்டாங்க, மரம் மாறி பாலமனைக்கு வந்து 3 அண்டாங்க. 3 அண்டுட்டு இப்போ ஜூலை 4ஆம் தேதி அட்டாளத்தின மீட்டிங்கில் வந்துட்டு இப்போ 2க்கு வந்துட்டாங்க. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, 4, 3, 2. இன்னமும் ஒரு 2 கிழமை போகக்குள்ள 1க்கு வந்து சில டைமில் அது 0 ஆகலாம். அதாபுல்லா மாத்தியா வரக்கூடியது ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு. எப்படின்னு கேளுங்க. அதோடு நீங்கள் யாரும் கோவிச்சு கொள்ளப்படாது. இப்போ கருணா அம்மான் வந்துக்கிட்டு அம்பாயில் எலெக்ஷன் கேட்கற இல்லையா, கருணா அம்மான் தான் இந்த அதாபுல்லாவே எம்பி ஆக போகிறது. ஏன்னு கேளுங்க. இப்போ தமிழர் விடுதலை கூட்டாணி கொள்கிற வாக்கு 10,000 வாக்கை கருணா அம்மான் எடுத்தாருன்னு சொன்னால் அதாபுல்லாவுக்கு லக்கி சான்ஸ் உண்டு அடிக்கும். இப்போ கருணா வந்து அதாபுல்லாவுக்கு எகென்ஸ்டாக ஏசுறான் இல்லையா. இதில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், வளமையாக தமிழ் மக்களுக்கு இருந்து வர பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கருணா அம்மானால் இல்லாதாகி அதன் மிச்சம் அதாபுல்லா வந்துட்டு சுவீகரிக்க போகிறார். இதுதான் விஷயம். இவர் ஒன்றும் இல்லை, தமிழ் மக்களில் பிரச்சனையே பேசக்கூடிய அந்த தமிழ் ஒரு பிரதிநிதி இல்லாதாக போகிறாரு. இதை அந்த மக்கள் உணர்ந்து கொள்ளணும். ஒன்று, 100க்கு 100 அந்த மக்கள் வந்துட்டு கருணாவை ஆதரிக்கணும். இல்லைன்னு சொன்னால் அந்த மக்கள் அவ்வளோ வரும் தமிழர் விடுதலை கூட்டணி ஆதரிக்கணும். ஏன்னா உங்களுக்கு சீட் அண்ணி இழந்துடாதுங்க. நாளைக்கு நீங்கள் ஏசப்படாது, ஐயோ நம்ம லிஸ்ட் ஆகிட்டோம்ட்டு. இதில் மட்டும்தான் இந்த மாத்தியாவுக்கு வரக்கூடிய சான்ஸ் இருக்கக்கூடிய இந்த குதிரை ஓடும் ஒழியே மட்டும்படி இந்த குதிரை ஓடக்கூடிய சான்ஸ் இல்லை. இப்போ உதாரணம் பாருங்கள், இப்போ எல்லோரும் கெப்பு வைக்கிறாண்டா, அக்கரபத்தில் மாத்தியாவுக்கு நல்ல வாக்கு வாங்கியிருக்குது, அட்டாளத்தினில் இருக்கிறோம், அட்டாளத்தில் 500,000 வாக்கு இருக்காங்க குதிரைக்கு, அது ஓகே. மற்ற சாய்ந்தமரத்தை பாருங்கள், தோற சாய்ந்தமரத்தை எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு பாருங்கள். நகரசபை வேணும். நகரசபை யாரை கொடுக்கறது? அரசாங்கம். அரசாங்கம் எதில் எலெக்ஷன் கேட்குது? மொட்டு சின்னத்தில். மொட்டு சின்னத்தில் அதே ஊரில் மயன் மூசுவோட மகன் கேட்குறான். அப்போ பாருங்கள், பள்ளி நிர்வாகம், இப்போ 6 அரசியல் செய்கிறான், பள்ளி தலைவர் அவர் வந்து ஸ்டேஜில் ஏறி யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? குதிரைக்கு தான் சப்போர்ட். இப்போ குதிரை தோத்துன்னு வச்சுக்கொள்ளுங்க தோற, உங்களுக்கு நகரசபை எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. குதிரை நீங்கள் யாருக்கு வாக்கு போட்டுக்கீங்க? குதிரைக்கு. இப்போ நீங்கள் சரியான பொறியில் மாட்டிக்கிட்டீங்க. ஒன்று, நீங்கள் குதிரைக்கு வாக்கு போட்டாலும் உங்களுக்கு நகரசபை கிடைக்காது. அம்பாறையில் மொட்டு தோத்தாலும் உங்களுக்கு நகரசபை கிடைக்காது. இப்போ நீங்கள் நியாயமாக பார்த்தா குதிரைக்கு போடணுமா மொட்டுக்கு போடணுமா? நியாயமாக பார்த்தா உங்களுக்கு ஊரில் இருக்கிற மொட்டுக்கு. இப்போ இங்கே டெலிஃபோன், இஎம்பி அந்த இது இல்லை, பொதுவாக பேசுவோம். இப்போ நீங்கள் ஊர் மக்கள் யாருக்கு வாக்கு போடணும்? உங்களுக்கு நகரசபை தேவைண்டா. கவர்மெண்ட் இப்போ எதில் இருக்கு? ஜனாதிபதி யார்? இதைத்தான் பார்க்கணும். நீங்கள் அப்படி நடந்து கொள்றீங்க இல்லை, பின்விளைவு உங்களுக்கு இருக்கு. இந்த அதாபுல்லா மாத்தியாவுக்கு நல்லா தெரியும், வாரண்டா ஒரே ஒரு ஆள் தான் வருவார் குதிரையில். அதெல்லாம் அறிஞ்ச விஷயம். ஒரு எம்பி வரும். சரி, வந்தால் கரும நேரம் வந்துட்டேன்னு சொன்னால் ஒன்று, அதுவும் கர்நாடக பர்னா பிச்சை போட்டா. ஒரு எம்பி வந்தால் யார் வருவார்? அக்கரப்பத்திலே அதாபுல்லா மாத்தியா வருவார். அப்போ கல்முனை தொகுதி உங்களுக்கு. நீ பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ மடத்தனமான வேலை செய்கிறீங்கன்ட்டு சில டைமில் கூட மாத்தியா நீங்கள் நினச்சி கொண்டீங்க. உங்கள் மாத்தியாவுக்கு மினிஸ்ட்ரி கிடைக்குமெண்டு இல்லை. அங்கே எதிர் அங்கே எது அங்கே வந்துட்டு பலமான டீம் ஒன்று இருக்குது, இவர் கொடுக்க மாட்டானு மினிஸ்ட்ரி, அது சுகர். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க என்ன நடக்குது. இப்படித்தான் இப்போ கலைநல வரம் இருக்குது. ஒரு இப்போ கொஞ்சம் பேர் மேடையில் பேசுறது ஹக்கீம் காங்கிரஸ் முஸ்லீம் காங்கிரஸ் என்ன செஞ்சு பேசுவானு. நாங்கள் பொதுவான பேசுவோம். முஸ்லீம் காங்கிரஸ் தான் இந்த கிழக்கில் இருக்கிற அரசியல்வாதிகள் அவ்வளோ உரையும் வளர்த்துட்டதே இந்த முஸ்லீம் காங்கிரஸ். ஒன்று, ரெண்டாவது ஹக்கீம் இந்த புதுசாக இந்த முஸ்லீம் காங்கிரஸ் வந்தார்கள் ஹக்கீம் அப்படியா இப்படியா இஸ்லாம் அது இதுன்னு இப்படி பயானெல்லாம் சொல்கிறானு. தம்பி, ஹக்கீமை பற்றி பேசுகிறதுக்கு கிழக்கில் உள்ள நம்ம அரசியல்வாதி யாருக்குமே அருகது இல்லை. என்னண்டா, மேற்பகுதியில் உள்ளவன் வந்துட்டு உண்மையிலே ஹலாலாக தான் வாழ்றான். அவனுக்கு பொண்ணை ஒரு 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 உதாரணம் சொல்ல, நீங்கள் யாரும் கோவிச்சு கொள்ளப்படாது. அவனுக்கு வந்துட்டு நம்மளோட ஊரா மாதிரி பொண்டாட்டு வீட்டில் போய் பொண்டா மாமனாட்ட காரும் வாங்கிட்டு காணியும் வாங்கிட்டு ஊடும் வாங்கிட்டு அதுக்குள்ளே இருந்துட்டு அரசியல் செய்யலை. மேற்பகுதியில் இருக்கிற மக்கள் இஸ்லாத கடைப்பிடிக்கான். எப்படி பொம்பளை எடுக்கிறான் எப்படின்னு சொன்னால், கல்யாணம் கட்டுறான் எப்படின்னு சொன்னால், பொண்ணு எடுத்துக்கிட்டு அவனை வீட்டுக்கு கொண்டு வரான். அவன் தான் இஸ்லாத்தில் ஒரு கட்டத்தை பல பண்ணுறான். நம்ம அது இல்லை, நம்மக்கிட்ட அது இல்லை. நம்ம பேசக்குள்ளே ஸ்டேஜில் ஏறிட்டு கையை பொத்திக்கிட்டு அப்போ இஸ்லாமுங்கிறதும் நாங்கள் வந்துக்கிட்டு இந்த குர்ஆன் அதிசயம் வச்சு இந்த கட்சியாக ஆரம்பித்து உண்மை.
நீங்க நடந்து கொள்றீங்களா இல்ல நீங்க கல்யாணம் கட்டக்குள்ள இலட்சங்கிற வேட்பாளர்லாம் கார் வாங்கிட்டு ஊடு அளவு காணி பூமியாக நீங்க எல்லாம் கட்டினீங்க. அப்ப நீங்க என்ன இஸ்லாத்தை பத்தி பேசுற, இஸ்லாம அதிசயம் பத்தி பேச போட உங்களோட கட்சியில கொள்கையை பத்தி பேசுங்க மக்கள். மற்றது இந்த வாக்காளர் வாக்கு போடக்கூட சொல்ற அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஊர்ல என்ன பேசுறாங்க, நாங்க தீர்மானிப்போம், நாங்க தீர்மானிக்கிற மூணு வேட்பாளர் தான் நீங்க வாக்கு போடணும். தம்பி ஊர் இப்ப நாங்க உதாரணம் செல்வோம், நிந்த ஊர், நிந்த ஊர்ல வந்துகிட்டு பைசல் காசம் கேட்கார், அவர் செல்லலாம் என்னைக்கு வாக்கு போடுங்க, ஊர் மக்கள் எனக்கு வாக்கு போடுங்க. ஓகே, மற்ற விரும்பிய ரெண்டு வாக்கை நீங்க யாருக்கும் போடலாம். இது நம்ம என்ன செய்யறோம் சொன்னா, வேட்பாளர்கள் ஆளுக்கால் பைசாக்களை சல்லியை வாங்கி கொடுவானுங்க, எப்படி நீங்க மூணு நினைவை போடுங்க, நீங்க உணவு போடுங்க, அப்படி இல்லாது எப்படி எங்கடங்கிற வாக்கு மக்களுடைய அதிகாரம் அது, அவன் விருப்பத்தை தான் வாக்கு போடுவான். நீங்க எந்த வேட்பாளரும் செல்ல உங்களுக்கு அருகதியே இல்லை, நீங்க என்னைக்கு போடணும், மற்ற ரெண்டையும் நான் செல்ற ஆளுக்கு போடணும், அப்போ அவன் என்ன அவன் மடையனா, நீங்க செல்ற ஆட்களுக்கு வாக்கு போடுறனே பெருப்பா அது. நான் இந்த இலங்கையில் அப்படி ஒரு இடமும் கேள்விப்படலை. இது வந்து இந்த அம்பாறையில் அன்னைக்கு நாங்கள் செல்ற ஒரு வேட்பாளர் செல்ற எனக்கு போடுங்கன்னு செல்லலாம், இன்னும் ரெண்டே நான் செல்ற ஆளுக்கு தான் போடணுங்கிற அப்படி ஒரு இது ஒன்று இல்லை. விரும்பினவனுக்கு அவன் போடுவான், அது அவன் விருப்பம். சிலவனுக்கு மன்சூரை பிடிக்கும், சிலவாகல தவத்தை பிடிக்கும், அப்போ ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு கொள்கிறைக்கு, சில ஆள் அரிசியை பிடிக்கலாம், சில ஆள் ஒத்தரும் தேவையில்லப்பா, பாட்டிக்கு மட்டும் டெலிஃபோனுக்கு போடுவான் இல்லை மொட்டுக்கு போடுவான், அது அவனோட சுய விருப்பங்கள். இதெல்லாம் விஷயம் தெரியாம சும்மா ஆக்கள் ஸ்டேஜில் ஏறினு கொள்கையை பற்றி பேசுகிறான், ஒருத்தரும் ஆளா இழுத்து பேசுற சண்டித்தனா எல்லாரும் கதைக்கிறான், பாப்பா எல்லாரும் பெரிய அரசியல் சண்டியன், உங்களோட கொள்கையில பற்றி பேசுங்க மகால், யார் எந்த டீம் வெல்ல போகுது, எத்தனை வீதங்கள் இருக்குது, எப்படி வெல்லலாம், இதில் தான் நீங்கள் செல்லணும். இப்போ வாக்கு வாங்கி எதுக்கு இருக்குது, எதுக்கு கூட அடிக்கு கணிப்பிட போட்டு பாருங்களேன். இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் எம்பி எப்படி வரணும், இப்போ உதாரணமாக இப்போ கல்முனைக்கு எம்பி தேவைண்டா ஹரிசிக்கு மெஜாரிட்டி வாக்குள்ளணும், சம்மாந்துறைக்கு எம்பி தேவைன்னா அங்கே உள்ளணும், ஃபுல்லாக குறைஞ்ச ஒரு 70% வாக்கு அந்த ஊர் மக்கள் போடணும், அப்போ தான் வெல்லலாம். இப்போ அக்கரப்பத்துக்கு எம்பி தேவைண்டா இப்போ உண்மையிலே தவத்துக்கு வாக்கு உள்ளணும், குறைஞ்ச ஒரு 8,000-10,000 வாக்கு போடணும், வேணா தோல்வி சுவர் அதாவுள்ள மாதிரியா தோக்குறது கண்பு மாக்கப்பட்டுட்டு நீங்கள் நல்ல எப்படின்னா நீங்கள் பிறட்டி பாருங்கோ. கருணா வாக்க பிச்சா மட்டும்தான் மாத்தியா வரலாம் மொழியே, அங்கே கருணா வந்து எலெக்ஷன் டைம் வாக்கில் விட்டுவாயிட்டானா மாத்தியா வர மாட்டேன், அந்த மாத்தியாக போடுற வாக்கு வந்து வேஸ்ட்டு. நீ நல்லா பாருங்க, இவர் 35-40,000 வாக்கு எடுக்க மாட்டாரப்பா, நீங்கள் பாருங்களேன். போட்டிக்கிற வேட்பாளர் அதெல்லாம் சொல்லுவாங்க ஸ்டேஜில், டாக்டர் உதுமால்ல ஒரு சொன்னார் அட்ராலஜி மீட்டிங்கில், எல்லாரும் எங்கள்கிட்ட டீமில் இருக்கிற எல்லாரும் படித்த வாக்கள், எல்லாரும் படித்தாக்கள் தான், அப்போ ஆக குறைய படித்தாளார் அவங்க தலைவரா, வே நீங்கள் செல்கிற முரண்னு எல்லாரும் எங்கள்கிட்ட டீமில் எல்லாரும் படித்தாக்கள், ஓகே எல்லாரும் பட்டதாரிகள் என்ன ஒரு ஜாயுது, தலைவருக்கு நக்கல் அடிக்கிற மாதிரி இல்லையா அந்த கதை பேச்சு, அப்போ படிப்பாளி குறைவேன் எங்கள் உங்களோட தலைவரா, அது அது உண்மையான யதார்த்தம் என்ன. அதனால் மக்கள் புத்திசாலித்தனமாக பாருங்கோ, உண்மையிலே தேசிய காங்கிரஸுக்கு சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குறவு. நம்ம தேசிய காங்கிரஸுடைய எதிரி ஒன்றுமில்லை, கணிப்பீடு அப்படி தான் இன்னைக்கு மக்கள் வாக்கு போடாது. இந்த கூட்டங்களை பார்த்து நீங்கள் செல்லக்கூடாது, உதாரணமாக அட்ராஜினா கூட்டம் நடந்தில்லையா ஜூலை 4 அந்த சனத்தை பார்த்து நீங்கள் போடப்படாது. இதுக்கு முதலும் இப்படி தான் ஆத்த ஃபுல் பண்ணி சாப்பாடு போட்டு அட்ராஜினா பாலத்தில் சோத்த திண்டானுகள் வாக்கு போடலோ தரும். அப்போ அதை மையமாக வச்சு தான் நான் சொல்கிறேன், ஊரில் நடக்கிற 10 வேட்பாளர் வரக்குள்ள 10 வேட்பாளருடைய அதுக்குரிய பார்ட்டி வரும், அப்போ ஒரு கூட்டத்தில் ஒரு கிரௌட் ஒன்று வரும், அதை வச்சு நமக்கு வாக்கு வாங்கி இருக்குது, நாங்கள் 2 ஆசனம் எடுப்போம், இதெல்லாம் இல்லை, உங்களுக்கு கிடைச்சா ஒன்று கிடைக்கும், அது 1 சுவர். இதுதான் நம்மளை கணிப்பிடுதல், வாக்கு போடுற வாக்காளர்களே புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கோ. இன்றைக்கு சிங்கள மக்கள் வந்துக்கிட்டு மொட்டுக்கு எதுக்குறாங்கோ, நான் வந்துட்டு சிங்களாக்களோட நிறைய பேர்கிட்ட டெலிஃபோனில் நான் பேசிக்கொண்டு அனுப்பிக்கிறேன், நிறைய பேர் போன ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு மொட்டுக்கு போட்டாக்கள், இந்த முறை மொட்டுக்கு போட மாட்டார்கள், இது உண்மையான விளக்கம், நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு. ஓகே, பை பாய்.